இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேருக்கும் வரும் 27 தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டில் மட்டும் 155 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததும் 63 பேர் தற்போது வரை அந்நாட்டு சிறையில் வாடுவதும் தெரியவந்திருக்கிறது. ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 510 விசைப்படகுகளில் 2500 மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று வழக்கம்போல் மீன்பிடிக்கச் சென்றனர். நள்ளிரவில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பும் வழியில் இலங்கை நெடுந்தீவு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அந்நாட்டு கடற்படையினர் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 2 விசைப்படகையும் அதிலிருந்த 21 மீனவர்களையும் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றஞ்சாட்டி காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு 21 பேரையும் அழைத்துச் சென்றனர். முதற்கட்ட விசாரணை நிறைவடைந்த பின்னர் 21 பேரும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழக மீனவர்கள் 21 பேரையும் வரும் 27 தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து 18 விசைப்படகுகளுடன் 155 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ளது இலங்கை கடற்படை. இதில் 92 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு தமிழகம் திரும்பியுள்ளனர். அதே நேரத்தில் 63 பேர் இலங்கை சிறையில் உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 26 பேரும் நாகை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 22 பேரும் காரைக்காலைச் சேர்ந்த 15 பேரும் தற்போது சிறையில் உள்ளனர். ஒவ்வொரு முறை மீனவர்கள் கைது செய்யப்படும் போதும் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதி வருகிறார். ஜனவரி 24 தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதிய அவர், இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கூறியிருந்தார். இதேபோல் பிப்ரவரி 9 தேதி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். அதில் ஒரு மாதத்தில் 88 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டியிருந்தார். இலங்கை அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மார்ச் 11 தேதி ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில், இருவேறு சம்பவங்களில் கைது செய்யப்பட்டுள்ள 22 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். இதேபோல் மார்ச் 16 தேதி எழுதிய கடிதத்தில், இந்தியா இலங்கை இடையேயான கூட்டுக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தமிழக மீனவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.